So welcome back guys in another video. So guys, இன்னைக்கு நம்ம பைத்தான்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் அப்ச்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாபிக் இருக்குது. ரொம்ப முக்கியமான டாபிக், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் பிளேலிஸ்ட் செக்ஷனில் போயிட்டு என்னோடய பைத்தான் பிளேலிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பைத்தனோட பிளேலிஸ்ட் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் பிளேலிஸ்ட்டை வியூ பண்ணி அங்கேருந்து நீங்கள் பாருங்கள். ஓகேவா, 64 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அங்கேருந்து நீங்கள் டெய்லி எப்போவும் போல் பாருங்கள், அங்கேருந்து ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோன்னு சொன்னேன் கரெக்டாக. ஸோ பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை யூசர்கிட்ட, நம்மளோட ப்ரோக்ராம் இல்லாட்டி நம்மளோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்களே, அந்த யூசருக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அது எப்படி யூஸ் பண்ணும் கோட்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்லுவேன், பட் இப்போதைக்கு அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்றதை மட்டும் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். ஓகேவா, மவுஸ் இருக்குது. ஓகே, மவுஸோட யூஸ் என்ன? நம்ம இப்படி இப்படின்னு ஆட்டலாம், ஆட்டுறப்ப மவுஸ் அங்கே கர்சரும் ஆடும், அங்கே வந்து எல்லாம் நடக்கும். ஓகேவா, மவுஸ்க்குள்ளே என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, மவுஸ்க்குள்ளே எப்படி அங்கே கீழே இருந்து லேசர் லைட்டு சென்சரு அதெல்லாம் என்ன எப்படி நடக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அது வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது. உங்களுக்கு தேவையான விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, தேவையில்லாத விஷயத்த வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, அது பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. தேவையில்லாத, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், யூசருக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம வந்து அப்படியே ஹைடு பண்ணுறது. ஓகேவா, அது பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு கேம் உருவாக்குறீங்க. ஓகேவா, கேம் உருவாக்குறப்ப உங்களோட பாஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த பிளேயரை மூவ் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செய்யணும். நீங்கள் எப்படி செய்கிறீங்க, எது செய்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் பிளேயரை மூவ் பண்ணுற மூமெண்ட்ஸு அதெல்லாம் அந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா, பிளேயருக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பிளேயருக்கான மூமெண்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயர் டாட் அப் அப்படின்னு போட்டோன்னே அவன் முன்னாடி போகிறான், பிளேயர் டாட் டவுன் அப்படின்னு போட்டோன்னே பின்னாடி போகிறான், பிளேயர் டாட் லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட் சைடு, ரைட்னா ரைட் சைடு, அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கீங்க. ஓகேவா, இதில் வந்து நீங்கள் அப்பு டவுனு முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது அதுக்கெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்க கரெக்டாக. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஆ, இப்போ பிளேயர் டாட் அப் அப்படின்னா அந்த அப்பு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பீங்களா, டவுன் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பீங்க, நிறைய ஃபங்க்ஷன் எழுதியிருப்பீங்களா, ஆ எழுதியிருப்பீங்களா, அந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே எழுதிட்டு நீங்கள் வந்து ஒரு கிளாஸாக க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஓகேவா, அடுத்து ஒரு வேளை உங்ககிட்ட வேறு ஒரு டீம்மேட் ஒர்க் பண்ணுறியா, அவங்க கூட வேறு ஒருத்தவன் ஒர்க் பண்ணுறியான்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருவீங்க இந்தாங்க அப்படின்னு. ஓகேவா, அப்படி தரப்போ நீங்கள் அப்பு முன்னாடி போகிறதுக்கு இல்லை பின்னாடி போகிறதுக்கு இல்லை லெஃப்ட் போகிறதுக்கு ரைட்டு போகிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்கன்றது அவன் பார்க்க தேவையில்லை கரெக்டாக. அவனுக்கு என்ன வேலை, அவனுக்கு என்ன வேலை என்னது, அவனோட வேலை அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணும். ஓகேவா, புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதியிருக்கு அதெல்லாம் தேவையில்லை கரெக்டாக. அவனுக்கு என்ன வேலை, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி தேவையான விஷயத்த மட்டும் கொடுத்துட்டு தேவையில்லாத விஷயத்த ஹைடு பண்ணுறோம்ல, ஹைடு பண்ணுறோம்ல, அது பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா, ஓகே புரிஞ்சா உங்களுக்கு? அப்ஸ்ட்ராக்ஷன்னா தேவையான விஷயத்தை மட்டும் கொடுக்கறது, அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணும், அந்த ஃபங்க்ஷன் வந்து அது பண்ணும், அதை மட்டும் சொல்லிடணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன எழுதியிருக்கு, அந்த ஃபங்க்ஷனோட கிளாஸ், அந்த ஃபங்க்ஷனோட இது அது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்ற தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணுறது, அது பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ எப்படி ஹைட் பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் சொல்லுவேன். ஓகேவா, அடுத்து வர்றது என்கேப்சுலேஷன். ஓகேவா, இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது மாதிரி தான் என்கேப்சுலேஷன். ஓகேவா, இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால அதே மாதிரி தான் இந்த என்கேப்சுலேஷன், அதுவும் சேம் தான். ஓகேவா, ஆனால் என்கேப்சுலேஷன்னா ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது, அதாவது என்கிரிப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அதாவது நல்ல ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்டடாக அப்படியே பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்டடாக அதை வந்து பார்க்கவே முடியாது, அப்படி அப்படியே சீக்ரெட்டாக அந்த மாதிரி வைக்கிறோம்ல, அது பேர் தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறீங்களே, அதுவும் இந்த என்கேப்சுலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்கிரிப்டட்னா ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்டடாக இருக்கும். ஓகேவா, அதை தான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி அப்ஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி தான், சேம் அதே தான் என்கேப்சுலேஷன். என்ன வித்தியாசம்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்டடாக
அப்படி இருக்கிற மாதிரி ஓகேவா பேர்லேயே இருக்கு பாருங்க என்கேப்சுலேஷன் கேப்சூல்குள்ள ஓகே கேப்சூல்குள்ள மூடி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா டேப்லெட் கேப்சூல் இருக்கும்ல ரவுண்டாக ஒரு மாதிரி அதுக்குள்ளே மூடி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த டேப்லெட் அந்த கேப்சூல்குள்ளே என்ன இருக்குது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை ஓகே நம்ம வேலை என்னது எடுத்து சாப்பிட்றது கரெக்டாக ஸோ உங்களுக்கு புரிஞ்சா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னென்னு இதை பற்றி நம்ம இன்னும் போக போக பேசுவோம் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு கோடும் எழுதலை பட் நம்ம போக போக நம்மளுக்கு எப்போ இது தேவைப்படுமோ அப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஓகேவா ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன் ஓகே ரொம்ப பயங்கரமான டாபிக் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் Up to that, keep learning, keep practicing, and keep watching Coding Anna.